ஏ அப்பா உப்பிலாமணியே அன்பில் விளைந்த ஆறுமதி பொய்மையே பேசி பொழுதுநீசுருக்கும் புழுத்தலையே நந்தனுக்கு செம்மையாத சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கெழுந்து அருள்வதீனியே எல்லாமல்லாம எப்படாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார் விந்தங்களில் சரணடைந்து என்னுடைய உபாசனை தேவதி ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர்களையும் பணிந்து என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வாராகி ஈசனேஸ்வரன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மார்ச் மாத ராசி பலன்கள். மார்ச் மாத ராசி பலன்கள் காண இருக்கின்ற இந்த மார்ச் மாத ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அந்தந்த ராசியினர்களுக்கு பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட அன்பருக்கும் இது பொருந்துமா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்காது. அப்படி எனக்கு தனியாக பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டுதான் பார்க்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் நேயர்களே, மார்ச் மாத ராசி பலனை காண்போமாக. அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில மேஷராசினர்களே, உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறார். ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய ராகு, ஓகேவா, ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் ராகு சேர்ந்திருக்கிறார்கள். அதே போல ராசிக்கு எட்டுல கேது, பத்தாம் இடத்துல சனி, குரு பிளஸ் வந்து சுக்கரன், இந்த மூன்று கிரகங்கள் இணைந்திருக்கு. சோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து இந்த மார்ச் மாதம் மேஷராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக மேஷராசி என்பவர்களே, உங்களுடைய தொழில் ஸ்தானம் மற்றும் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் தொழில் ஸ்தானம் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா மகர ராசி. அப்போ தொழில் காரகன் தொழில் ஸ்தானத்திலேயே அமர்ந்திருக்கிறார், வலுவாக இருக்கிறார். அதோட கூட இல்லாம குருவோட சேர்ந்திருக்கிறார். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் உரிய குரு பகவான் அங்கே பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். சோ மேஷராசிக்கு தொழில் துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தொழில் துறையை பொறுத்தவரையில நிச்சயமா மேஷராசி நேயர்களே, இந்த மார்ச் மாதம் வலுவானதாக இருக்கும். நீங்க எதிர்பார்த்ததை விட நன்மை நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, செவ்வாய் ராகுவோட சேர்ந்திருக்கிறாரு. இப்ப தடைப்பட்ட விஷயங்கள், நீண்ட நாட்களா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து செய்யணும்னு யாரெல்லாம் வர, பொதுவா ராகு அப்படின்னு சொன்னாலே பிரம்மாண்டம் அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த ராகுவாகப்பட்டவர் உங்க தொழில் ஸ்தானத்துல ஏதேனும் ஒரு பெரிய விஷயத்த, ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய, ஒரு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மார்ச் மாதம் தொழில் துறைக்கு அமைகிறது. அதே போல பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, ஸோ இந்த வர்த்தகம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பிசினஸை பொறுத்தவரையில் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும். அதே போல கம்பெனியில காம்படிஷன், தொழில் போட்டிகள் நிச்சயமா அது வந்து அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல ஒரு சில மேஷராசி நபர்களுக்கு, பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு, கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு தொழில் போட்டிகள் அல்லது வந்து தொழில எதிரிகள், செவ்வாய் ராகு அப்படின்னு சொன்னாலே ஒரு ஏதேனும் ஒரு வம்பு வழக்கு, ஒரு சண்டை சச்சரவு இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்பெனி, அந்த ஃபேக்டரி அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க அவசியம் கொஞ்சம் இந்த செவ்வாய் ராகு சம்மந்தப்படுறதுனால கொஞ்சம் ஒன்றரை மாசத்துக்கு கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, மேஷராசி நபர்களே, வேலை வாய்ப்பு, அது அரசாங்க வேலையாக இருக்கட்டும் அல்லது தனியார் வேலையாக இருக்கட்டும், இந்த வேலை வாய்ப்பு மார்ச் மாதம் மேஷராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே, பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய வலுவான கிரகம் சனி குரு சேர்ந்து இருக்கிறதுனால, அதே சமயத்தில் சுக்கிரனும் இங்க சேர்ந்திருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். அதே போல் அது வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம், இல்லை வேலைக்காக வெளிநாடு செல்வதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவங்களா இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி வெளிநாட்டிலே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அங்கே வந்து வேலை போய் எடுத்து திரும்பியும் நாங்கள் ரீஜாயின் பண்ணுவோமா, இல்லை வேற கம்பெனி வேலை பார்த்துட்டு இருக்கோம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு வேலை வாங்கி தரக்கூடிய அற்புதமான மாதமாக அமைகிறது. அதே போல வருமானம், வருமானத்தை பொறுத்தவரை கண்டிப்பாக அப் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதே போல கடன் பிரச்சனைகள், அதுதான் மேஷராசிக்கு தீராத பிரச்சனை எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, வருமானம், அந்த கடன் பிரச்சனைகள் தான். நீண்ட நாட்களாகவே அந்த கடன் பிரச்சனை ரொம்ப இருந்து வருது. ஸோ அதை பார்க்கின்ற பொழுது நிச்சயமா இந்த வருமானம் கூடக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், அன்றாடம் நடைபெறுகின்ற அந்த வியாபாரம் ஆகப்பட்டது, வியாபாரம்
அதிகரிக்கக்கூடிய மாதமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருந்தாலும் அதே சமயம் கடன் பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நிச்சயமாக இந்த வருமானம் உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கும் அதே போல வீண் விரயங்கள் வீண் செலவுகள் ஏதாவது ஒரு செலவு இருந்துகிட்டு இருக்கும் அதை வந்து நீங்கள் சுப விரயமாக மாற்றணும் ஒரு உதாரணமாக சொல்லணும்னாக்கா ஒரு ஹெல்த்துக்காக ஒரு 30,000 செலவு 40,000 உங்களை இந்த மாதம் நீங்கள் ஒரு 40,000 செலவு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அது வேறு ஏதேனும் ஒரு விஷயத்துக்கு இடத்துக்காகவோ அல்லது வந்து ஒரு லோனுக்காகவோ அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தீங்கனாக்கா உங்களுடைய சுமைகள் குறையும் அது இல்லாமல் செய்யாமல் நீங்கள் அதை அப்படியே சேவிங்கில் வச்சுருந்தீங்கனாக்கா நிச்சயமாக ஒரு ஆரோக்கிய செலவுக்காக அது வீண் விரயமாக போயிடும் ஸோ வீண் விரயங்களை சுப விரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் ஸோ செலவை பொறுத்தவரையில் செலவீனங்கள் மிகுந்த மாதமாகவே இந்த மாதம் அமைகிறது எச்சரிக்கை தேவை அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம் ஆரோக்கிய விஷயத்தில் மேஷராசியினுடைய இந்த மாதம் அதே கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு சிலருக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்டதோ அல்லது வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நிச்சயமாக அது இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த ஏப்ரல் மாதம் வரையிலுமே கூட செவ்வாய் வந்து ராசிக்கு 2வது இடத்துல ராகுவோட எண்ணிக்கை இருந்து அது கிளம்புறாரோ அது வரையிலுமே கூட மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரையில் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம் குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் மேஷராசி அன்பர்களே பிரிந்த உறவுகள் ஓகேவா ரிலேஷன்ஷிப்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரை சவாராகி பொதுவாகவே மேஷராசி நண்பர்கள் அதிகமாக கோபப்படக்கூடியவங்க ஓகேவா எமோஷன் ஆகக்கூடியவங்க எதையுமே எடுத்து டக்குன்னு எடுத்துரைஞ்சு பேசக்கூடியவங்க அவசரம் அவசரமாக முடிவெடுக்கக்கூடியவங்க அதான் பதறிய காரியம் சிதறிப்போகும் அப்படிங்கிற மாதிரி இதுவும் ஒரு பதட்டமாகவே செய்யக்கூடிய மேஷராசி அன்பர்களே குடும்பத்தானத்தை பொறுத்தவரையில ரிலேஷன்ஷிப்பை நிச்சயமா நீங்க காப்பாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படி பார்க்கின்ற பொழுது குடும்ப உறவுகளை நிச்சயமா நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது இருக்கும் பிரிந்த உறவுகள் அல்லது நிறைய விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும் அந்த உறவுகளை காப்பாற்றி கொள்ள வேண்டியது இருக்கும் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மேஷராசி என்பர்களே இந்த சவாராக தொடர்பு தான் இதுக்கும் சொல்லணும் வாக்குஸ்தானம் வந்து அவ்வளவு சிறப்பானதாக இல்லை ஏதேனும் ஒரு தேவையில்லாத வார்த்தைகளை பேசி தேவையில்லாத விஷயங்களை பேசி ஒரு சின்ன வார்த்தை பேசியிருப்பீங்க அது வந்து மனைவிக்கோ கணவுக்கோ ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தி கொடுத்து நீங்கள் சாதாரணமாக சொன்ன வார்த்தை அவங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அதனால் ஒரு பிரிவு அதனால் ஒரு சண்டை சச்சரவு அந்த மாதிரிலாம் வருவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு பட் ஆனால் அது நீங்கள் ஒரு பெரிய வார்த்தையாகவே சொல்லியிருக்க மாட்டீங்க அதுதான் அங்கே பெரிய பாயிண்ட்டு ஸோ அந்த கணவன் மனைவி ஒற்றுமையில் அமைதியாக இருப்பது சில நல்லது சிறப்பு அதே போல் விட்டு கொடுத்து போகிறது அதை விட சிறப்பை தரும் கணவன் மனைவி சேர்ந்த மேஷராசி அன்பர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியலை பொறுத்தவரை மேஷராசினர்களுக்கு இந்த மாதிரி செவ்வாய் ராகு தொடர்பு அதே அற்புதமான ஒரு விஷயத்தை செய்து கொடுக்கும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்துருக்கின்ற ஒரு வாய்ப்பு சான்ஸ் அப்படி இல்லைனாக்கா ஒரு வருமானம் இல்லை ஏதேனும் ஒரு மாற்றங்கள் இல்லை ஒரு ஒரு பெரிய தொடர்பு அது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை வந்து உங்களுக்கு மூத்த முன்னோடிகளாக இருக்கலாம் அவங்களுடைய நல்ல ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக அரசியலை பொறுத்தவரையில் நல்ல வருமானத்தையும் அதே சமயத்தில் ஒரு புதிய அறிமுகத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல எதிர்காலத்துக்கான அறிமுகத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான மாதமாக அமைகிறது அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் ப்ளஸ் வந்து அந்த ப்ளூ மெட்டல்ஸ் அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் ஆகட்டும் பில்டர்ஸ் ஆகட்டும் அந்த கமிஷன் தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல் ப்ளூ மெட்டல்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அதாவது அரசாங்கம் சார்ந்த டெண்டர் எடுத்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க ரோட் கான்ட்ராக்ட் ஆகட்டும் ப்ளஸ் வந்து ட்ரைனேஜ் கான்ட்ராக்டு வாட்டர் டேங்க் பில்டிங் கான்ட்ராக்டு அந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்குது ஸோ இந்த பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னாக்கா இவர்களுக்கெல்லாம் உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள் அந்த தடைகள் நிச்சயமாக விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதோடு மட்டுமல்ல அந்த அரசாங்கம் சார்ந்த தொந்தரவுகள் அதுவும் உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சினிமா துறையை பொறுத்தவரையில் மார்ச் மாதம் உங்களுக்கு நீண்ட நாட்களாக உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள் எல்லாம் விலகக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது மேஷராசி அன்பர்களே ஸோ எப்படி பார்த்தாலும் செவ்வாய் ராகு தொடர்பு தொழில் ஸ்தானத்துக்கும் குடும்ப உறவுகளுக்கும் மட்டுமே ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தும் மற்றபடி ஒரு 80% மேஷராசிக்கு சிறப்பானதாகவே உள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த மேஷராசி என்பவர்களுக்கு சொன்னதெல்லாம் நீங்கள் மேஷ ராசியாகவும் இருக்கலாம் இல்லை மேஷ லக்னமாகவும் இருக்கலாம் நீங்கள் இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் பாயிண்ட் ஒன்று தான் பட் இது வந்து ஒரு பொதுவான பலனாகும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இது பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக இல்லை அப்படி உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால்
அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாராகி சனேசன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி.